ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிஜினடின். இதுக்கு முன்னாடி நம்ம மார்வெல்குள்ள இருக்க உருட்டு தியரிஸ் பார்த்துப்போம். அதாவது அது ஃபேக்குங்கிறத இப்போதைக்கு அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மார்வெல் சீரிஸ்ல இல்லாட்டி வெளியே வந்து மார்வெல் எம்ப்ளாய்ஸே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த தியரிஸை பற்றி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம இதுக்கப்புறம் வரப்போகிற தியரிஸை பார்க்க போகிறோம். வெளில அதாவது இப்போதைக்கு நம்ம மார்வெல தோர் லெவன் தண்டர் வரைக்கும் வந்திருக்குனே வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தா மல்டிவர்ஸ் வேற லெவலில் சூடு பிடிக்க போகுது. அவெஞ்சர்ஸ் ஃபைவ்மே வரப்போகுது, அவெஞ்சர்ஸ் சிக்ஸ் செவன் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக மார்வெல் இதுக்கப்புறம் தான் போக போகிறாங்க. அதாவது எங்கேயுமே விடவே கண்டிப்பாக மல்டிவர்ஸ் கடைசி படம் சூப்பரா இருக்கும், மல்டிவர்ஸ் பேஸோட. சோ அப்படி இருக்கும்போது அதுக்கேத்த மாதிரியே நிறைய தியரிஸ் இப்போதைக்கு கிளம்பி இருக்குல்ல. சோ அந்த தியரிஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல் செம கிரேஜியான தியரிஸ்னா இருக்கு. சேனலுக்கு புதுசு வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க பொசிஷன் பண்ணுங்க, வாங்க டேக்குல போலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் இந்த தியரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா, இன்ஃபினிட்டி ஸ்டோன் மறுபடியும் ரிட்டர்ன் ஆக போகுது அப்படிங்கிறது. வெல் அது இப்ப ரிட்டர்ன் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பா இப்போதைக்கு ஆக போறது இல்ல, பட் மேபி அடுத்த 10 வருஷம் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி ப்ரோ நிறைய பேர் கேப்பீங்க. வெல் அடுத்த 10 வருஷத்துல இந்த மல்டிவர்ஸ் பேசுமே முடிஞ்சிரும், இந்த மல்டிவர்ஸ் சாகாவும் ஃபுல்லா முடிஞ்சிரும். சோ மல்டிவர்ஸ் சாகா முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு ரீபூட் இருக்கும், சாஃப்ட் ரீபூட் ஆச்சும் கண்டிப்பா இருக்கும். சோ அதுக்கு அப்புறம் மார்வல் என்ன பண்ணுவாங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். வெல் அங்க தான் இந்த தியரி வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ இதே மாதிரி எல்லாமே கரெக்ட்டா போயிடுச்சுனா, அதாவது மல்டிவர்ஸ் பேஸும் சூப்பரா முடிஞ்சிருச்சுனா, கண்டிப்பா அப்போதைக்கு மார்வல் ரொம்ப பெரிய லெவல்ல இருப்பாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் அவங்க என்டர்டெயின்மென்ட் கொடுத்திருக்காங்க மக்களுக்கு அந்த டைம் பீரியட்ல சொல்றேன். சோ அப்படி இருக்கும்போது அவங்க இன்னுமே பிரம்மாண்டமா போய் பார்ப்பாங்க. சோ இன்னுமே பிரம்மாண்டம் போகும்னா உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே இருந்தவங்க அதாவது ஏற்கனவே இருந்த விஷயங்களை மறுபடியும் திருப்பி கொண்டு வருது. சோ அப்பதான் நாஸ்டாலஜிக்கலா சூப்பரா இருக்கும். ஓஜி கேரக்டர்ஸ் திருப்பி வந்தா எல்லாருக்குமே பிடிக்கும்ல. சோ அந்த மாதிரி ஏற்கனவே இந்த இன்ஃபினிட் ஸ்டோனை திருப்பி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த தியரி. அதுவும் இன்ஃபினிட் ஸ்டோன் ஒன்னும் இல்ல, மறுபடியும் மல்டிவர்ஸ் குள்ள போவாங்க. பட் இதுல ஒரு சேஞ்ச், மல்டிவர்ஸ்லயுமே நம்ம இன்ஃபினிட் சாகா இருக்கும். அதாவது சுருக்கமா சொன்னா மல்டிவர்ஸ் சாகா பிளஸ் இன்ஃபினிட் சாகா. சோ இந்த ரெண்டு சாகாவுமே ஒன்னு சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சாகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதுக்கு இன்ஃபினிட் ஸ்டோனை ரிட்டர்ன் ஆகி தானே ஆகணும். சோ அதுதான் இந்த தியரி. ரைட், இன்ஃபினிட் ஸ்டோன் எப்படி ரிட்டர்ன் ஆகும் கேப்பீங்க. வெல அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒன்னு, நம்ம ஆண்ட்மேன் மறுபடியும் குவாண்டம் சைஸுக்கு போய் தானோஸ் எங்க நம்ம குவாண்டம் லெவல்ல இன்ஃபினிட் ஸ்டோனை ஒழிச்சு வச்சாரோ அதே இடத்துக்கு போய் எடுக்கலாம். எஸ், தானோஸே மென்ஷன் பண்ணிருப்பாரு, நான் ரொம்ப சின்னதாக்கிட்டேன் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஆட்டம் சைஸுக்கு குவாண்டம் சைஸுக்கு மாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அதே மாதிரி நம்ம ஆண்ட்மேன் குவாண்டம் சைஸுக்கு மாறி எல்லா இன்ஃபினிட் ஸ்டோனையும் மறுபடியும் கொண்டு வரலாம். ஆர் இல்லாட்டி நம்ம ஆடம் வார்லாக் இருக்கல, அவருக்கும் இன்ஃபினிட் ஸ்டோனுக்கும் எக்கச்சக்க சம்பந்தமே இருக்கு. அவர் நெத்தில தான் சோல் ஸ்டோன் இருக்கும். அந்த பவர்னா யூஸ் பண்ணி மறுபடியும் அவர் இன்ஃபினிட் ஸ்டோனை கொண்டு வந்துருவாரு, அதை எல்லா ஹீரோஸுக்கும் பகிர்ந்து கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரைட், இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான தியரி இருக்கு. இது நான் சின்ன யார் யாருக்கு பிடிக்கும் கீழே ஒண்ணுங்க. சரி, அதுக்கப்புறம் ரெண்டாவதா பார்க்க போற தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா, வேற இதுமே ரொம்ப ஷாக்கிங்கான தியரி தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேப்டன் அமெரிக்கா ஒரு இம்போஸ்டர். இம்போஸ்டர்னு சொல்றதை விட ஒரு ஸ்க்ரல்னு வச்சுப்போம். வேல் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் இன் கேம்ல ஸ்டோன்ஸ் ரிட்டர்ன் பண்றதுக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா டைம் டிராவல் பண்ணி போயிருப்பாரு, பட் திரும்பி வந்திருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலாக அவரோட வயசான வருஷன் வந்திருக்கும் நம்ம எம்சியோட டைம் லைனுக்கு. பட் இந்த தியரி படி என்னன்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா இருக்கல, அவர் சொன்ன மாதிரியே ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிட்டு பெக்கி கார்டரோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பட் பெக்கி கார்டர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே அதே டைம் லைன்ல ஒரு பிரச்சனை நடந்து கேப்டன் அமெரிக்கா இறந்து போயிடறாராம். எஸ், அதே டைம்ல இல்ல, நம்ம டைம் லைன்ல இருக்க கேப்டன் அமெரிக்கா இறந்து போயிடறாராம். அப்ப யார் ப்ரோ வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் இந்த தியரி சொல்லுது, நம்ம கேப்டன் அமெரிக்கா கொன்னதே நம்ம ஸ்க்ரல்ஸ் தானா, அந்த டைம் லைன்ல இருக்க ஸ்க்ரல்ஸ், அது ஒரு சூப்பர் ஸ்க்ரல்ஸ், எல்லாருமே கெட்டவங்க. சோ அந்த டைம் லைன்ல இருக்க நம்ம கேப்டன் அமெரிக்காவை கொண்டுட்டு ஸ்க்ரல்ஸால உருமாற முடியுங்கிறது உங்களுக்கே தெரியும். சோ அதே மாதிரி வயசான கேப்டன் அமெரிக்காவை உருமாறி எம்சியோட டைம் லைனுக்கு அவர் ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அதாவது ஒரு ஸ்க்ரல் தான் கேப்டன் அமெரிக்கா மாதிரி ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த தியரி சொல்றது. ரைட், இந்த தியரிக்கான ப்ரூஃப் இதுவரைக்கும் எதுவுமே கிடைக்கல. பட் இன்ஃபினிட்ஸ் ஆகாதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஈவெண்டா நடக்க போறது நம்ம சீக்ரெட் இன்வென்ஷன் தான். சீக்ரெட் வார்ஸ் கிடையாது, அது நடக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நாளே இருக்கு. பட் இந்த சீக்ரெட் இன்வென்ஷன் தான் எக்கச்சக்கமாவே போட்டு உடைக்க போறாங்க. இவன் ஒரு ஸ்க்ரல், அவன் ஒரு ஸ்க்ரல் சொல்லிட்டு போட்டு உடைச்சிட்டே இருப்பாங்க. சோ அதே மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருக்க விஷயம் இதுவா தான் இருக்க போதான். இந்த சீக்ரெட் இன்வென்ஷன்ல எடுத்தோடனே போட்டு உடைச்சிருவாங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா அதாவது ஓல்டு கேப்டன் அமெரிக்கா ஒரு இம்போஸ்டர், அவனுமே ஒரு ஸ்க்ரல்ரா அப்படிங்கிற மாதிரி, அது வேற ஒரு டைம் லைன்ல இருந்து நம்ம டைம் லைனுக்கு வந்த ஸ்க்ரல் அப்படிங்கிற மாதிரி காமிக்கலாம். இந்த தியரி உண்மையா இருக்குமா தெரியல, பட் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த கேப்டன் அமெரிக்கா த லாஸ்ட் மிஷனோட ஹைப் இன்னுமே ஏறிடும். பிகாஸ் இது உண்மையா இருந்துச்சுன்னா கேப்டன் அமெரிக்காவோட டெத் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ அந்த டெத்தை ஸ்கிரீன்ல பார்க்கலாட்டி கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்ட் ஆயிடும். பிகாஸ் அயன் மேனுக்கு டெத்தை கண்ணில் காமிச்சிட்டாங்க, நட்டாஷா ராமனாஃபுக்கும் காமிச்சிட்டாங்க. சோ அந்த டெத் தான் அந்த கேரக்டருக்கு ஒரு வேல்யூ ஏத்தி கொடுக்கும். சோ அதை காமிக்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துடும். இந்த தியரி உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேப்டன் அமெரிக்கா த லாஸ்ட் மிஷன் படம் வந்தே ஆகணும். சரி, அதுக்கப்புறம் நம்ம மூணாவதா பார்க்க போற தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா, வேல் இது கிரேசி தியரின்னு சொல்றதை விட ரொம்ப ஃபன்னியான தியரி தான். அது என்னன்னா, நம்ம டெட்பூல் டிவியே
ஒரு மிகப்பெரிய பக்கபலன்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி டிவியோல எழுதி இருக்க டைம் லைனை மாத்தி அமைச்சிட்டு அவர் ரூல்ஸ் அடைச்சிட்டு தனியா ஜாலியா சுத்திட்டு இருக்காருல, அதை பார்த்து டிவியே நம்ம டெட்புல புடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த தியரி. வெல் எப்போ புடிச்சாங்கன்னா லோக்கி சீரிஸுக்கு முன்னாடி, பிகாஸ் லோக்கி சீரிஸுக்கும் அப்புறம் தான் டிவியே காலிய டிவியவே இல்ல, அதாவது எல்லா டைம் லைனும் ஃப்ரீ ஆயிடுச்சு. டிவியில இருக்கவங்கன்னா சும்மா அந்த டைம் லைனை பார்த்துதான் இருக்காங்க, யாரையும் பிடிக்கிறது இல்ல. சோ அந்த மாதிரி டிவியை ஃபுல்லா ஃபிளாப் ஆறதுக்கு முன்னாடி நம்ம டெட்புல புடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம லோக்கி பண்ண வேலையால டிவியை ஃபுல்லா ஃபிளாப் ஆயிடுச்சு, யாருமே வேலை பார்க்கல. சோ அதை கரெக்டா கேப்பை யூஸ் பண்ணி நம்ம டெட்புல் எம்சியூக்குள்ள வந்துட்டாரு. எஸ் எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்ல இருந்து எம்சியூக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கறத இந்த தியரி. இது ரொம்பவே கிரேசியா இருக்குல்ல, ஆனா நடந்துச்சுன்னா தரமா இருக்கும். லோக்கி சீரிஸுக்கு முன்னாடி டிவியை வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க நம்ம டெட்புல, ஆனா லோக்கி சீரிஸோட எண்ட்ல டிவியவே ஒரு காலியானனால அங்க இருந்து நம்ம டெட்புல் தப்பிச்சு எம்சியூக்குள்ள வந்துட்டாரு. சம கிரேசியான தியரி, நடந்தா நல்லாவே இருக்கும் ரைட். அதுக்கப்புறம் நம்ம நாலாவதா பார்க்க போற தியரி இதுவுமே ரொம்ப கிரேசியானதுதான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேலக்டஸ உருவாக்குனதே நம்ம தானோஸ் அப்படிங்கிறது. சோ காமிக் படிச்சவங்களுக்கு இல்லாட்டி சும்மா இந்த சீக்கவாசோட வீடியோ பார்த்தவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் கேலக்டஸ் எவ்வளவு பெரிய வில்லனுங்கிறது. எனக்கு கேட்டீங்கன்னா தானோஸ்வே கேலக்டஸ கெத்தா காமிக்கலாம். சோ அப்படிப்பட்ட வில்லன் மெயினா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல தான் நிறைய வந்திருப்பாரு. ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு தான் ரொம்ப ரொம்ப மெயினான வில்லனா இருந்திருப்பாரு, பொதுவாவே வில்லன் தான், பட் அதுலயுமே ரொம்ப மெயினான வில்லன் ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு. சோ அந்த மாதிரி இப்போதைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படமும் வரப்போது, அதுல இவர் தான் வில்லனா இருப்பார்னு சொல்லிட்டு எல்லாருமே தியரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த தியரியில ஒன்னா இது வந்திருக்கு. அது என்னன்னா இந்த படத்துல ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்துல நம்ம கேலக்டஸ காமிப்பாங்களா, அப்படி கேலக்டஸ காமிக்கும் போது என்ன காரணம் சொல்லி காமிப்பாங்கன்னா நம்ம தானோஸ் இருக்கல்ல ஸ்னாப் போட்டிருக்காரு, அவர் ஸ்னாப் போட்டதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா 50% பீப்புள் அழியணும், அப்பதான் ரிசோர்சஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும். பட் டெக்னிக்கலா பார்த்தா இந்த மாதிரி 50% பீப்புள் அழிஞ்சதுக்கு அப்புறமும் சில பல செஞ்சுரிஸுக்கும் அப்புறம் அதே பாப்புலேஷன் வந்துருவாங்க, போன 50% மறுபடியும் வந்துருவாங்க, மறுபடியும் ரிசோர்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். சோ இது எப்படியாச்சும் தவிர்க்கணும் சொல்லிட்டு நம்ம தானோஸ் அப்பயே பிளான் பண்ணிட்டாராம். அந்த பிளானோட ஒரு மிகப்பெரிய பகுதியா தான் நம்ம கேலக்டஸ உருவாக்கி இருப்பாராம், அது இன்ஃபினிட்டி ஸ்டோன் வழியா. ஸ்னாப் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்னாப் போட்ட இடத்தை பாதுகாக்கணும், அதாவது மறுபடியும் மக்கள் தொகை ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு உருவாக்குறவர் தான் நம்ம கேலக்டஸ் நம்ம தானோஸ் கையால அப்படிங்கிறது இந்த தேரி. அப்படிங்கிறத மாதிரி இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்திலையும் காம்பாங்க அப்படிங்கிறத இந்த தேரி. வெளி இது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்புல ராஜா தான் நினைக்கிறேன். பிகாஸ் கேலன், அதாவது நம்ம கேலக்டஸ் இருக்கல, அவர் எம்சி உருவாரத்துக்கு முன்னாடி இன்னொரு யூனிவர்ஸ்ல இருந்திருப்பாரு. அந்த யூனிவர்ஸ் அடைஞ்சு புது யூனிவர்ஸ் உருவாகும், அந்த யூனிவர்ஸ்ல நம்ம கேலக்டஸ் அதாவது கேலன் சாதாரண கேலன் இருந்தவர் கேலக்டஸா மாறி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம புதுசா யூனிவர்ஸ் தான் நம்ம எம்சியு அப்படிங்கிற மாதிரி தான் மார்வல்ல காமிச்சிருப்பாங்க, அதாவது காமிக்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. சோ இந்த தேரியை படி பார்த்தா அது அப்படியே காமிக்கு அப்பாற்பட்டு இருக்கு, எம்சியு டைம்லைனோட சரியா மேட்ச் ஆகும், பட் காமிக்ஸுக்கு அப்படியே தலையில இருக்கு. சோ காமிக்கு எதிரா எதையும் பண்ண வேண்டாம் தான் நினைக்கிறேன் நானு, பிகாஸ் மார்வல் காமிக்கு எதிரா ஏதாச்சும் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு ஃபெயிலியர் தான் முடியுது. உதாரணத்துக்கு நம்ம இட்டர்னல்ஸ் எடுத்துக்கலாம். சோ அதனால இந்த தேரி உண்மையாகாம இருக்கிறதே நல்லதான், பட் உண்மையா நினைச்சுன்னா நம்ம தானோஸ் கேத்து. ஓகே, இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா போக போற தேரியான்னு பாத்தீங்கன்னா என் சேனல்ல இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் எல்லாம் நிறைய பேர் மறந்துருப்பீங்க, அதனால மறுபடியும் சொல்றேன். அதனால பாத்தீங்கன்னா லோக்கி சீசன் டூல யார்தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, நிறைய பேர் கேங்னு சொல்லிட்டு இருப்பீங்க, பட் அங்கதான் இந்த தியரி வருது. இந்த தியரி படி கேங் இந்த சீசனுக்கு வில்லன் கிடையாது, வேற யாரா வில்லன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல் இந்த சீசன் டூல வில்லனா இருக்க போறது நம்ம சில்வி அப்படிங்கிறது தான். அது எப்படி ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, வெல் அதுக்கு நம்ம சீசனோட சின்ன ரீகேப் பார்ப்போம். அதாவது சீசனோட எண்டிங்ல நம்ம கேங்க குத்தி கொண்டுடுவாங்க சில்வி, அது மட்டும் இல்லாம அந்த எண்ட் ஆஃப் டைம்ல எல்லாம் நம்ம சில்வி ஒண்டி தான் இருந்திருப்பாங்க, கேங் இருந்த கேங்கும் இறந்திருப்பாரு, நம்ம லோக்கி மறுபடியும் இங்கே வந்திருப்பாரு. லோக்கிக்குமே செம ஆச்சரியமா இருக்கும், ஏன்னா டைம் கீப்பரோட சிலை இருந்த இடத்துல கேங் கூட சிலை வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம லோக்கிக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சிருக்காது, ஏன்னா யாருக்குமே லோக்கியே ஞாபகம் இருந்திருக்காது, ஆபியஸுக்கும் ஞாபகம் இருக்காது, பீட்டு வந்துட்டிக்கும் ஞாபகம் இருக்காது, எல்லாருமே லோக்கியே மறந்துருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும் ரைட். இந்த தேதி படி இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சில்வி தான். வேலை அதே எப்படி பாத்தீங்கன்னா சில்வியோட ஒரே நோக்கம் என்னன்னா இந்த மாதிரி டிவியை யாரையுமே இது பண்ணக்கூடாது, யாரையுமே பிடிக்க கூடாது அப்படிங்கிறது தான். சோ அதனால சில்வி என்ன பண்றாங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் தி டைம் லைன்ல டைம் லைன்ல பாதுகாக்கிற பொறுப்புல அவங்களே இருந்துறாங்க, அதாவது கேங்கோட இடத்துக்கு நம்ம சில்வி வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம யாரையும் நீங்க பிடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ரைட். அப்படி இருக்கும்போது எதுக்கு கேங்கோட சிலை இருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்க. வெல் அங்கதான் சீசன் ஒன்லயே ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க, என்னன்னா நம்ம கேங் இருக்கல டைம் கீப்பருங்கிற ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்னா அவரே உருவாக்கி சிலையா வச்சு அங்க இருக்கவங்க எல்லாம் ஏமாத்திட்டு இருப்பாரு, அந்த டிவி ஏஜென்ட்ஸ்னா ஏமாத்திட்டு இருப்பாரு. பிகாஸ் அப்பதான் டிவி ஏஜென்ட்ஸ்க்கு ஒரு பாஸ் இருக்கிற மாதிரி தெரியும், அப்பதான் யாருக்குமே சந்தேகம் வராது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரி இங்க நம்ம சில்வி என்ன பண்றாங்கன்னா டைம் கீப்பருக்கு பதிலா கேங்க வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி கேங்க வச்சு கேங்க தாண்டா உங்களோட பாஸ் அப்படிங்கிற மாதிரி டிவி ஏஜென்ட்ஸ்க்கு நம்ப வச்சு
டிவி ஏஞ்சன்ஸோட டவுட்ஸ் எதுவுமே இல்லாம அவங்க பட்டுக்கு எண்ட் ஆஃப் தி டைம்ல எல்லாம் கரெக்டா அந்த டைம்ல எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த தேதி. சுருக்கமா சொன்னா போன சீசன்ல கேங் என்ன வேலை பட்டிருந்தாரோ அதே மாதிரி இந்த சீசன்ல சில்வி அந்த வேலையை பார்க்க போறாங்க அப்படிங்கறத இந்த தேதி. வேலை நடந்துச்சுன்னா தரமா இருக்கும். லோக்கி சீசன் 1 ல இருந்து லோக்கி சீசன் 2 ல மிகப்பெரிய ட்விஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம இதனா ஒருவேளை லோக்கி கண்டுபிடிச்சார்னா அவருக்கே ரொம்ப டவுட் ஆகி போயிடும் நம்ம சில்வி மேல கோவப்படலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ரொம்ப குழப்பரத்து ஏரியா இருக்கனால இதை நான் கடைசியா சொல்லியிருக்கேன். ரைட், இந்த டீஸ்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்க. சீனஸ் யோசனை.